நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இரு அவை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்களன்று தொடங்கியது. பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு கொட்டும் மழையில் சைக்கிளில் வந்தனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சிரோமணி அகாலிதளம் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் முன்பு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மக்களவை கூடியதும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட விஜய் வசந்த் தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் வசந்தகுமாரின் மகனாகிய விஜயகுமார் என்கின்ற விஜய் வசந்த் என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். புதிய அமைச்சரவையை அறிமுகம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடியை சபாநாயகர் ஓம் பிர்லா அழைத்தார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஆஜ் பஹத் படி மாத்ரா மே உன்கோ மந்திரி பரிஷத் மே மௌகா மிலா. எதிர்க்கட்சியினரின் கூச்சலுக்கு மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இதுவரை இல்லாத வகையில் பெண்கள், பட்டியல் இனத்தவர்கள், விவசாய குடும்பத்தினர் என அமைச்சரவையில் புதியவர்கள் பலருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனை அனைவரும் வரவேற்பார்கள் என்று எதிர்பார்த்ததாகவும், ஆனால் சாமானியர்கள் மத்திய அமைச்சராவதை தாங்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். देश की महिला मंत्री बने, देश के ओबीसी मंत्री बने, देश के किसानों के बेटे मंत्री बने, ये बात कुछ लोगों को राज नहीं आती है और इसलिए उनका परिचय तक नहीं होने देते हैं और इसलिए माननीय अध्यक्ष जी मंत्रिमंडल में नव नियुक्त सदस्यों को लोकसभा में எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்தார். எனினும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மாநிலங்களவை கூடியதும் காலமான உறுப்பினர்கள் நடிகர் திலீப்குமார், தடகள வீரர் மில்கா சிங் ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவைக்கு சென்ற பிரதமர் மோடி உரையை தொடங்கியதும் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இரு அவைகளும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தடுப்பூசி போட்டுக் கொண்டால் மக்கள் பாகுபலி ஆகிவிடலாம் என்றும், இதுவரை 40 கோடி பேர் பாகுபலியாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். और सदन के बाहर भी सभी फ्लोर लीडर से, क्योंकि लगातार मैं मुख्यमंत्रियों से मिल रहा हूं, अलग अलग फोरम में सब प्रकार की चर्चा हो रही है, तो फ्लोर लीडर से भी मैं चाहता हूं कि सदन चल रहा है तो एक सुविधाजनक होगा, तो रूबरू मिलकर के उसकी बात होगी. இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்கும் அனைத்து கட்சிகளின் அவைத் தலைவர்களையும் பிரதமர் மோடி இன்று சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக முடிவு செய்வதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் காலை 1 கூடி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அவை நடவடிக்கையை ஒத்திவைத்துவிட்டு மேகதாது விவகாரம் குறித்து ஆலோசிக்க வலியுறுத்தியதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரம் தொடர்பாக கூட்டத்தொடரின் 2வது நாள் பூஜ்ய நேரத்தில் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவையில் வந்து பிரதமரோ நீர்வளத்துறை அமைச்சரோ, தனியாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வருகிற போது வாக்குறுதி தருகிறார்கள். பிரதமரை முதல்வர் சந்திக்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக கர்நாடக அரசு அதை செய்யலாம் என்பதற்கு இவர்கள் டிபிஆர் கொடுத்தது ஒரு கேள்விக்குறியாக, அதை கையில் வைத்து கொண்டுதான் கர்நாடக அரசு நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் தொடர்ந்து இதை நிறைவேற்றுவோம் என்கிறார்கள். நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் காவிரிக்கு குறுக்கே எப்படிப்பட்ட கட்டுமானங்கள் உருவாக்க வேண்டுமென்றாலும்
கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ரைபேரியன் லோவர் ரைபேரியன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும். ஆனால் அப்படி யாரையும் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக அவர்கள் செய்வதும், அதற்கு இங்கிருக்கின்ற ஒன்றிய அரசில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சிடபிள்யூசி அனுமதி தருவதும் ஏற்புடையதல்ல. இது சற்றறக்குறைய பேசுவது ஒன்று, செயல்முறையிலே நடைமுறைப்படுத்துவது வேறு என்பதாக இருக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, இரண்டு பாஜக அமைச்சர்கள், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செல்போன் தரவுகள் பெகசஸ் ஸ்பைவேர் மூலம் வேவு பார்க்கப்பட்டது தெரியவந்துள்ளது. எல்கர் பரிஷத் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் கண்காணித்ததாக த வயர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இரண்டாயிரத்து 2019 ஆண்டு இந்தியாவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள் என 1400 பேரின் தரவுகளை பெக்காசஸை பயன்படுத்தி உளவு பார்த்ததாக பெரும் சர்ச்சை எழுந்தது. இதற்கு வாட்ஸ்அப் செயலி பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது. தற்போது இதேபோன்ற சர்ச்சையில் சிக்கியுள்ளது இஸ்ரேலின் என்எஸ்ஓ நிறுவனம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், பிரகலாத் பட்டேல், தேர்தல் திட்ட வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி ஆகியோரின் தொலைபேசிகளை ஒட்டுக்கேட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தொடங்கி எல்கர் பர்ஷித் வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் ஹனிபாபு, மனித உரிமை செயற்பாட்டாளர் வெர்னான் கன்சால்வஸ், கல்வி செயற்பாட்டாளர் ஆனந்த் டெல்டும்டே, ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஷோமா சென், பத்திரிகையாளர் கௌதம் நவலகா, வழக்கறிஞர் அருண் ஃபெரிரா, சமூக ஆர்வலர் சுதா பரத்வாஜ், மறைந்த பாதிரியார் ஸ்டெயின்சாமி ஆகியோரின் தரவுகள் மற்றும் நடமாட்டங்கள் கண்காணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர்களை உளவு பார்ப்பதற்கு பதிலாக மத்திய அரசு நாட்டில் அவசர நிலையை அறிவித்து விடலாம் என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கூறியுள்ளார். கண்காணிப்பிற்கு ஆளானவர்களின் துணையோடு சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருமே ஒன்றிணைந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு தகவல் வெளிவந்திருக்கிறது. அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்திய அளவில் இது குறித்த உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே அதில் இருக்கிறார். மூன்று எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆக எல்லாருமே சேர்ந்து இது குறித்தான நடவடிக்கை எடுப்பதிலே நாங்களும் ஒன்றாக நிற்போம். தமிழ்நாடு அளவிலும் இதற்குறித்தான எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்வோம். இதற்குரிய போராட்டங்களை உடனடியாக நாங்கள் அறிவிப்பதாகத்தான் இருக்கின்றோம். எல்கர் பரிஷத் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கைபேசிகள் அவர்கள் சிறையில் இருந்த காலத்திலும் உளவு பார்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்படுபவர்களின் கைபேசிகள் உடனே அணைத்துவிடப்படும். இந்த விதிமுறையும் மீறப்பட்டுள்ளது. உலகம் முழுவதிலும் உள்ள மேலும் 140 பத்திரிகையாளர்களை பிகாசஸ் வேவு பார்த்ததாக கூறப்பட்டுள்ளது. அதில் பினான்சியல் டைம்ஸ் ஆசிரியர் ரவுலா கோலஃப், வால் ஸ்ட்ரீட், CNN, நியூயார்க் டைம்ஸ், அல் ஜசீரா, பிரான்ஸ் 24, ராய்டர்ஸ் ஆகிய ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களையும் உளவு பார்த்ததாக கூறப்படுகிறது. அரசாங்கங்களுக்கு மட்டுமே பிகாசஸ் ஸ்பைவேரை கொடுப்பதாக கூறும் NSO நிறுவனம் பயங்கரவாதத்திற்கும் கொடுமையான குற்றங்களை செய்வோருக்கும் எதிராக மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்துவதாகவும் கூறுகிறது. ஒட்டுக்கேட்பு புகார் குறித்து மக்களவையில் விளக்கம் அளிக்க தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்திய அரசு யாரையும் உளவு பார்க்கவில்லை என்றும், நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்தினம் இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைத்தது தவறானது என்றும் கூறினார். மேலும் இதற்கு முன்பு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். It is evident, Honorable Chairman Sir, Speaker Sir, that NSO has also clearly rubbished the claims in the report. When we look at this issue through the prism of logic, it clearly emerges that there is no substance whatsoever behind this sensationalism. Thank you, Honorable Speaker Sir. பெகசஸ் ஒட்டுக்கேட்பு சர்ச்சை தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், பிரதமர் மோடியை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரணதீப் சுர்ஜேவாலா, மத்திய அரசு ராகுல் காந்தியை தீவிரவாதி போல் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார்.
படுக்கையறை உரையாடல்களை கூட தற்போதைய பாஜக அரசு ஒட்டு கேட்பதாகவும் அவர் சாடினார். खुद के कैबिनेट मंत्रियों की जासूसी करवाकर कौन से उग्रवादियों से लड़ रहे थे? टेलीफोन पर, यूट्यूब पर क्या देखते हैं? आपकी बेटी, आपकी पत्नी, आप स्वयं, आपका बेटा ब्रॉडबैंड पर, यूट्यूब पर, टेलीफोन पर क्या देखते हैं, क्या सर्च करते हैं, उस पर भी मोदी सरकार नजर रख रही है. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று அதிகாலை கூடிய ஆட்டுச்சந்தையில் பாதுகாப்பான இடைவெளி கடைபிடிக்கப்படாமல் ஏராளமானோர் கூடியதால் தொற்று பரவல பாயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எவ்வளவு பேர் இருக்காங்க? இவ்வளவு பேர் மக்கள் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில தொற்று பரவலுக்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கண்டிப்பாக விஷ்ணு, சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை என்பது ஆட்டுச்சந்தை நடைபெறும் வழக்கம். கொரோனா காலகட்டத்தில் ஊருக்குள் எப்போதும் ஆட்டுச்சந்தை நடைபெறும் வழக்கம். தற்போது கடந்த 2 மாதங்களாக மதுரை தாமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தான் ஆடுகளை போட்டு, அனுமதியின்றி ஆடுகளை போட்டு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நாளை பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை சுமார் 5 மணிக்கு வியாபாரிகள் வந்துவிட்டனர். அவர்கள் யாருமே சமூக இடைவெளியின்றி முகக்கவசம் அணியாமல் அதிக பேர் கூடியதால் பாதிப்பு, கொரோனா தொற்று அதிகம் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து. விஷ்ணு, இப்போ இங்க இந்த ஆட்டுச்சந்தையில இவ்வளவு மக்கள் கூடுவதற்கு இது சந்தை இடமா அல்லது தனியார் இடமா? எந்த மாதிரியான பகுதி இது? இந்த மாதிரி மக்கள் கூடியிருப்பது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பா விஷ்ணு, அதாவது இது வந்து தனியாருக்கான இடம். இது வந்து ப்ராப்பரா வந்து ஊருக்குள்ள எப்பவுமே விற்பனை செய்யப்படும். ஆனால் வந்து தடையை மீறிதான் இவர்கள் வந்து ஆட்டுச்சந்தையை இங்கிருந்து தனியார் இடத்துல விற்பனை செய்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் விற்பனை செய்த இவர்கள் அதிகாலையிலே போலீசார் வந்து விரட்டி அடித்துள்ளனர். விரட்டி அடித்தும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் மொத்தமாக கூடி நின்று சமூக இடைவெளியில் இன்றி இப்ப விற்பனை செய்து வருகின்றனர். ஒரு கிடா என்பது வந்து 32,000 வரை விற்பனை செய்து வருகின்றனர். விஷ்ணு, நன்றி சிதம்பரம் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இவருக்கு 2020 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இந்நிலையில் தனது புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவரிடம் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக மனோகர் தேவதாஸ் தெரிவித்துள்ளார். வந்து நல்ல விதமாக எல்லாருக்கும் பிரியமாக இருக்கு. இது வந்து இப்போ அவர் இப்போ கொடுத்தது வந்து 8வது ரீப்ரிண்ட், இந்த புத்தகத்தினுடைய 8வது ரீப்ரிண்ட். அதனால் இந்த புத்தகத்துக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம ஜனாதிபதிகிட்ட கொடுத்தது எனக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்குது. மதுரையை பற்றிய புத்தகத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் பரிசளித்திருப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசினார். அப்போது அவருக்கு மதுரையை பற்றி மனோகர் தேவதாஸ் எழுதிய நூலான த மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூலினை பரிசளித்தார். மனோகர் தேவதாஸ் எழுத்தாளராகவும் ஓவியராகவும் புகழ்பெற்றவர். 1936 ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த இவர் கோட்டு சித்திர ஓவியங்கள் வரைவதில் சிறுவயதில் இருந்தே ஆர்வம் கொண்டிருந்தார். மீனாட்சியம்மன் கோயில் கோபுரங்கள், நாயக்கர் மகால், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், வைக்கோல்களை கொண்டு செல்லும் மாட்டுவண்டி உள்ளிட்ட மதுரையை சுற்றியுள்ள மக்களின் வாழ்வியலை கோட்டு சித்திரங்களாக பதிவு செய்தார். தனது வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் தான் வரைந்த ஓவியங்களையும் இணைத்து மனோகர் தேவதாஸ் எழுதிய புத்தகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக 1950 ஆம் ஆண்டுகளில் மதுரையில் நிலவிய கலாச்சாரம், பண்பாடு குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் எழுதப்பட்ட த மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூல் 2007 ஆம் ஆண்டு வெளியானது. இவரது கலைநயமிக்க மதுரை கோயில்கள் மற்றும் புராதன கட்டடங்களின் கருப்பு வெள்ளை கோட்டு சித்திரங்களும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு 2020 ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இந்நிலையில் தனது புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவரிடம் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக மனோகர் தேவதாஸ் தெரிவித்துள்ளார். வந்து நல்ல விதமாக எல்லாருக்கும் பிரியமா இருக்கு. இது வந்து இப்போ
அவர் இப்போ கொடுத்தது வந்து 8வது ரீப்ரிண்ட், இந்த புத்தகத்தினுடைய 8வது ரீப்ரிண்ட். அதனால் இந்த புத்தகத்துக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம ஜனாதிபதிகிட்ட கொடுத்தது எனக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்குது. மதுரையை பற்றிய புத்தகத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் பரிசளித்திருப்பதற்கு நாடாளுமன்றத்தை எட்டி பிடித்தவர், தமிழக ஹாக்கி சாம்ராஜ்யத்தை உலக அளவில் அடையாளப்படுத்தியவர், அர்ஜுனா பத்மஸ்ரீ விருதுகளை வாங்கி குவித்த 80களின் கதாநாயகர், ஒலிம்பிக் தங்கமகன் பாஸ்கரன் பார்வையில் ஒலிம்பிக் 2020. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு மழை பெய்தது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தலைநகர் சென்னையில் நேற்றிரவு மழை பெய்ய தொடங்கியது. அடையாறு, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, திருவான்மியூர், கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, தீநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிந்தது. இதேபோல் வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, பெரம்பூர், திருவொற்றியூர் பகுதிகளிலும், புறநகரான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் ஆகிய இடங்களிலும் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆவடி, அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. வெள்ளக்காலங்களில் காவிரி ஆற்றின் உபரி நீரை திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கு திருப்பி விடுவதற்காக 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி தெற்கு வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூரில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி இந்த திட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் இந்த திட்டத்தால் தங்கள் மாநில மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு காவிரியில் 45 TMC தண்ணீர் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரியில் 177.25 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசு சம்மதிப்பதாகவும், அதே நேரத்தில் மீதமுள்ள 91 TMC தண்ணீரை கர்நாடக அரசு பயன்படுத்த அனுமதிக்கவும் மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேகதாது திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கர்நாடக அரசு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2020-21 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் மாணவர்கள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள மதிப்பெண்ணில் திருப்தியில்லாத மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 2020-21 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கொரோனா காரணமாக ரத்து செய்யப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கான மதிப்பெண் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50%, 11ஆம் வகுப்பு மதிப்பெண் 20%, 12ஆம் வகுப்பில் செய்முறை உள் மதிப்பீடு அடிப்படையில் 30% என மொத்தம் 100 மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மதிப்பெண் கணக்கிடும் பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளை வெளியிட்டு
மதிப்பெண் விவரத்தை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பும் முறையை தொடங்கி வைத்தார். மாணவர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை இணையதளம் வாயிலாக அறியவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர், கடந்த கல்வியாண்டில் மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவித்தார். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் அரியர் வைத்து தேர்வெழுதாத 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உட்பட 816,473 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். இந்த மதிப்பெண் கணக்கீடு செய்யப்பட்ட மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 818,129. 11th பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுமே வராமல் ஆப்சென்ட் ஆகியிருந்தவங்களை வந்து இதில் தேர்ச்சி பெறாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1656 பேர் இருக்கிறாங்க. தேர்வுக்கு வருகை புரிந்ததாக கருதப்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 816,473. தேர்ச்சி சதவீதம் 100% என்கிற வகையிலே தான் அமைந்திருக்கின்றது. இந்த ஆண்டு 435,973 மாணவிகளும் 380,500 மாணவர்களும் தேர்ச்சியடைந்துள்ளனர். பள்ளிக்கு வராதவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் 39,000 பேர் தேர்ச்சியடையவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30,600 பேர் 550-600 இடைப்பட்ட மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 600-600 மதிப்பெண்கள் இந்த ஆண்டு யாரும் எடுக்கவில்லை. மேலும் முதல் முறையாக தசம எண்களில் மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மதிப்பெண்களில் மாறுபாடு இருப்பதாக கருதும் மாணவர்கள் தலைமை ஆசிரியரை அணுகி மறுமதிப்பீடு செய்து கொள்ளலாம். தற்போது மதிப்பெண்களில் திருப்தி இல்லாதவர்கள், கடந்த ஆண்டு தேர்வெழுத முடியாதவர்கள், தனித்தேர்வர்களுக்கு கொரோனா சூழலை பொறுத்து மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பில் வந்து ஆப்சென்ட் ஆனவங்க எழுத முடியாதவர்கள் தான் இருக்கிறார்கள். சோ அந்த ஆப்சென்டிஸ் அது எத்தனை பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1656 பேர் இருக்கிறாங்க. அவங்க பிளஸ் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் 39,000, அப்புறம் ஆப்ஷனல் எத்தனை பேர் கேட்கறாங்க இதெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு தனியான ஒரு தேதியில் கண்டிப்பாக தேர்வு நடத்தப்படும். அது அக்டோபர்லயோ செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ. அதுவும் கொரோனாவுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்குது என்கின்ற அந்த அறிவுறுத்தல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவும் அதை கொண்டு போய் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடன் தெரிவித்து அவர் எப்படி அதற்கு அறிவுரை தருகிறாரோ அதை பேஸ் பண்ணி நடைபெறும். வரும் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் பள்ளி கல்வித்துறை இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து மதிப்பெண் பட்டியலை தரவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து கல்லூரிகளில் சேர வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரிகள், அந்த அனைத்து கல்லூரிகளுக்குமான இடம், அவர்களுக்கான சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அது சிபிஎஸ்இ ரிசல் மார்க்கும் மதிப்பெண்களும் 31ஆம் தேதிக்குள் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் 26ஆம் தேதி இந்த மாதம் துவங்கி ஒரு மாதம் அவர்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக கல்லூரி தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. அவர் இப்போ கொடுத்தது வந்து 8வது ரீப்ரிண்ட், இந்த புத்தகத்தினுடைய 8வது ரீப்ரிண்ட். அதனால் இந்த புத்தகத்துக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம ஜனாதிபதிகிட்ட கொடுத்தது எனக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்குது. மதுரையை பற்றிய புத்தகத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் பரிசளித்திருப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசினார். அப்போது அவருக்கு மதுரையை பற்றி மனோகர் தேவதாஸ் எழுதிய நூலான த மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூலினை பரிசளித்தார். மனோகர் தேவதாஸ் எழுத்தாளராகவும் ஓவியராகவும் புகழ் பெற்றவர். 1936ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த இவர் கோட்டு சித்திர ஓவியங்கள் வரைவதில் சிறுவயதில் இருந்தே ஆர்வம் கொண்டிருந்தார். மீனாட்சியம்மன் கோயில் கோபுரங்கள், நாயக்கர் மகால், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், வைக்கோல்களை கொண்டு செல்லும் மாட்டு வண்டி உள்ளிட்ட மதுரையை சுற்றியுள்ள மக்களின் வாழ்வியலை கோட்டுச் சித்திரங்களாக பதிவு செய்தார். தனது வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் தான் வரைந்த ஓவியங்களையும் இணைத்து மனோகர் தேவதாஸ் எழுதிய புத்தகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக 1950ஆம் ஆண்டுகளில் மதுரையில் நிலவிய கலாச்சாரம், பண்பாடு குறித்தும்,
அதன் வரலாறு குறித்தும் எழுதப்பட்ட த மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூல் 2007 வெளியானது. இவரது கலைநயமிக்க மதுரை கோயில்கள் மற்றும் புராதன கட்டடங்களின் கருப்பு வெள்ளை கோட்டு சித்திரங்களும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு 2020 பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இந்நிலையில் தனது புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவரிடம் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக மனோகர் தேவதாஸ் தெரிவித்துள்ளார். வந்து நல்ல விதமாக எல்லாருக்கும் பிரியமா இருக்கு. இது வந்து இப்போ அவர் இப்போ கொடுத்தது வந்து 8வது ரீப்ரிண்ட், இந்த புத்தகத்தினுடைய 8வது ரீப்ரிண்ட். அதனால் இந்த புத்தகத்துக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம ஜனாதிபதிகிட்ட கொடுத்தது எனக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்கு. மதுரையை பற்றிய புத்தகத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் பரிசளித்திருப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசினார். அப்போது அவருக்கு மதுரையை பற்றி மனோகர் தேவதாஸ் எழுதிய நூலான த மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூலினை பரிசளித்தார். மனோகர் தேவதாஸ் எழுத்தாளராகவும் ஓவியராகவும் புகழ் பெற்றவர். 1936 மதுரையில் பிறந்த இவர் கோட்டு சித்திர ஓவியங்கள் வரைவதில் சிறுவயதில் இருந்தே ஆர்வம் கொண்டிருந்தார். மீனாட்சியம்மன் கோயில் கோபுரங்கள், நாயக்கர் மகால், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், வைக்கோல்களை கொண்டு செல்லும் மாட்டு வண்டி உள்ளிட்ட மதுரையை சுற்றியுள்ள மக்களின் வாழ்வியலை கோட்டு சித்திரங்களாக பதிவு செய்தார். தனது வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் தான் வரைந்த ஓவியங்களையும் இணைத்து மனோகர் தேவதாஸ் எழுதிய புத்தகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக 1950 மதுரையில் நிலவிய கலாச்சாரம் பண்பாடு குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் எழுதப்பட்ட த மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூல் 2007 வெளியானது. இவரது கலைநயமிக்க மதுரை கோயில்கள் மற்றும் புராதன கட்டடங்களின் கருப்பு வெள்ளை கோட்டு சித்திரங்களும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு 2020 பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இந்நிலையில் தனது புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவரிடம் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக மனோகர் தேவதாஸ் தெரிவித்துள்ளார். புத்தகம் வந்து நல்ல விதமாக எல்லாருக்கும் பிரியமா இருக்கு. இது வந்து இப்போ அவர் இப்போ கொடுத்தது வந்து 8வது ரீப்ரிண்ட், இந்த புத்தகத்தினுடைய 8வது ரீப்ரிண்ட். அதனால் இந்த புத்தகத்துக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம ஜனாதிபதிகிட்ட கொடுத்தது எனக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்கு. மதுரையை பற்றிய புத்தகத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் பரிசளித்திருப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வணக்கம் நேர்களே, இது 30 நிமிடங்கள் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் பி விஷ்ணுராஜ். நான் பத்மப்ரியா ஸ்ரீமாலி. இனி செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அதானி, டிசிஎஸ், JSW உள்ளிட்ட நிறுவனங்களோடு 17,297 கோடி ரூபாய் முதலீட்டில் 33 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின்றன. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆட்டோமொபைல், காற்றாலை, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சுமார் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் 14 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள், முன்னணி ஊடகவியலாளர்களின் செல்போன் உரையாடல்கள் உளவு பார்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் NSO நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட பெகசஸ் ஸ்பைவேர் மூலம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், பிரகலாத் பட்டேல், தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி ஆகியோரின் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள NSO நிறுவனம் அரசாங்கங்களுக்கு மட்டுமே பெகசஸ் ஸ்பைவேரை கொடுப்பதாக விளக்கம் அளித்துள்ளது. ஒட்டுக்கேட்பு புகார் குறித்து மக்களவையில் விளக்கம் அளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்திய அரசு யாரையும் உளவு பார்க்கவில்லை என்றும், நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்தினம் இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைத்தது தவறானது என்றும் கூறினார். பெகசஸ் ஒட்டுக்கேட்பு சர்ச்சை தொடர்பாக
உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ரஞ்சித் சுர்ஜேவாலா மத்திய அரசு ராகுல் காந்தியை பயங்கரவாதி போல் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உலகளவில் இந்தியாவில் அவமானப்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு சில குழுக்கள் இந்த செய்திகளை பெரிதுபடுத்தி வருவதாக விமர்சித்துள்ளார். இதுபோன்ற இடையூறுகளால் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை சீர்குலைக்க முடியாது என்றும் அமித்ஷா கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது இந்த செய்திகள் வெளிவந்திருப்பதால் இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சிகளை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இரு அவை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. புதிய அமைச்சரவையை அறிமுகம் செய்ய பிரதமர் மோடியை சபாநாயகர் ஓம் பிர்லா அழைத்தார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். அப்போது பேசிய பிரதமர், பெண்கள், பட்டியல் சமூகத்தினர், சாமானியர்கள் மத்திய அமைச்சராவதை தாங்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டார். எனினும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவைக்கு சென்ற பிரதமர் மோடி உரையை தொடங்கியதும் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். இதனால் அவையை மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒத்திவைத்தார். முன்னதாக கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தடுப்பூசி போட்டுக் கொண்டால் மக்கள் பாகுபலி ஆகிவிடலாம் என்றும் இதுவரை 40 கோடி பேர் பாகுபலியாக மாறியிருப்பதாகவும் கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி கொள்கை குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி அனைத்துக் கட்சி அவைத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்கும் அனைத்துக் கட்சிகளின் அவைத் தலைவர்களையும் பிரதமர் மோடி இன்று சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக முடிவு செய்வதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் காலை 1 கூடி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூரில் கடந்த பிப்ரவரி 21 இந்த திட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருந்தார். இந்நிலையில் இந்த திட்டத்தால் தங்கள் மாநில மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு காவிரியில் 45 TMC தண்ணீர் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி காவிரியில் 177.25 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசு சம்மதிப்பதாகவும் அதே நேரம் மீதமுள்ள 91 TMC தண்ணீரை கர்நாடக அரசு பயன்படுத்த அனுமதிக்கவும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு மழை பெய்தது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தலைநகர் சென்னையில் நேற்றிரவு மழை பெய்ய தொடங்கியது. அடையாறு, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, திருவான்மையூர், கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, தீநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிந்தது. இதேபோல் வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, பெரம்பூர், திருவொற்றியூர் பகுதிகளிலும், புறநகரான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் ஆகிய இடங்களிலும் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் 125 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 2000 கீழ் பதிவாகியிருக்கிறது. அதன்படி புதிதாக 1971 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது மருத்துவத்துறை வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 2558 பேர் குணமடைந்ததால் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் விகிதம் 97.59% உயர்ந்திருக்கிறது. மாநிலமெங்கிலும் 28 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 33,752 அதிகரித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 27,282 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக கோவையில் 209 பேரும், சென்னையில் 147 பேரும், சேலத்தில் 136 பேரும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர், செங்கல்பட்டு, ஈரோடு, தஞ்சை மாவட்டங்களிலும் 100க்கும் அதிகமானோருக்கு பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள 1,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் மற்றும் 80,000 ஆக்சிஜன் படுக்கைகள் தயாராக இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக மாநிலம் முழுவதும் 7,000 படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். சென்னை, மதுரையில் தலா 500 படுக்கைகள் கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 3வது அலை தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்கவுள்ளதாகவும் தெரிவித்தார்.
சென்னை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று தடுப்பூசி செலுத்தப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதில் மக்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது. அதேவேளையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு முகாம்கள் செயல்படாத சூழல் உருவாகியிருக்கிறது. அதன்படி சென்னை மற்றும் திருச்சி மாவட்டத்தில் இன்று தடுப்பூசி செலுத்தப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி கையிருப்பில் இல்லாத காரணத்தால் கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சிறப்பு முகாமில் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்திலும் இதே நிலை தொடர்கிறது. கோவை மாநகராட்சியில் இன்று தடுப்பூசி போடப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் மணிரத்னத்தின் கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் முதல் பாகம் அடுத்த ஆண்டில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி, கார்த்திக், விக்ரம், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்பட படப்பிடிப்பு பணிகள் முதற்கட்டமாக தாய்லாந்திலும் பின்னர் சென்னையிலும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணிகள் தற்போது மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக உருவாக்கும் இந்த முயற்சியில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான், ஒளிப்பதிவாளர் ரவிவர்மா, படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத் என இந்தியாவின் முன்னணி கலைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு போல மத்திய பிரதேச மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தார்கள். கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் தடுப்பூசி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் நரசிங்கார் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் தடுப்பூசி மையங்களில் ஏராளமானவர்கள் திரண்டனர். நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள். இதனிடையே மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்தில் தடுப்பூசி மையத்திற்கு மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் அங்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் இடித்து தள்ளி கொண்டு ஓடியதால் பலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். ஆபாச படங்களை தயாரித்த வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தி திரையுலகின் பிரபல நடிகையான ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா முக்கிய தொழிலதிபராக அறியப்பட்டு வந்தார். இந்நிலையில் ஆபாச படங்களை தயாரித்த வழக்கில் நேற்றிரவு மும்பை போலீசார் அவரை கைது செய்தனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபாச படங்களை ராஜ்குந்த்ரா தயாரித்து அதனை செல்போன் செயலில் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் காவல்துறையிடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மழைநீர் தேங்கிய பாலத்தின் அருகே நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற 27 வயது இளைஞர் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக பிரஹல்லத்பூர் பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்திற்கு அருகே வெள்ளநீர் சூழ்ந்திருந்தது. அப்போது தண்ணீர் சூழ்ந்துள்ள ஆழமான பகுதியின் அருகே நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த ரவி சௌதாலா என்கிற இளைஞர் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து நீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். 2 முதல் 6 வயது குழந்தைகளுக்கான இரண்டாவது டோஸ் தடுப்பூசி சோதனை அடுத்த வாரம் தொடங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பூசிக்கான சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பாரத் பயோடெக்கின் குழந்தைகளுக்கான கோவாக்சின் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி சோதனை 2 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளிடம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. குழந்தைகளின் வயதிற்கு ஏற்ப பிரித்து சோதனைகள் நடத்தப்படுகின்றன. தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் சோதனை குறித்து இடைக்கால அறிக்கை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக கொல்கத்தாவின் ஹவுரா மேம்பாலம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேம்பாலத்தில் வாகனங்களில் செல்லும் அனைவரும் வண்ண விளக்குகள் ஜொலிக்கும் அழகை பார்த்து வியந்தனர். ஜூம் செயலியைப் போலவே வாட்ஸ்அப் குரூப் கால்களிலும் புதிய அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி தவறவிட்ட வாட்ஸ்அப் குரூப் கால்களில் உறுப்பினர்கள் மீண்டும் எளிதில் இணையும் வகையில் அப்டேட் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அழைப்புகளை தவறவிட்ட உறுப்பினர்கள் குரூப் கால்கள் செயல்பாட்டில் இருக்கும் வரை மீண்டும் தங்களை எப்போது வேண்டுமானாலும் இடையில் இணைத்துக் கொள்ளலாம். இதற்கு முன்னர் குரூப் கால்களை தவறவிட்ட உறுப்பினர்களை மீண்டும் இணைப்பதற்கு புதிய அழைப்பை முழுமையாக தொடங்க வேண்டும். ஆனால் இந்த புதிய அப்டேட்டின் மூலம் செயல்பாட்டில் உள்ள குரூப் கால்களுக்கு இடையிலும் அழைப்பாளர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். உலக சுகாதார அமைப்பின் கோவாக்ஸ் திட்டத்தின் வழியாக
75 லட்சம் மாடர்னா தடுப்பூசிகள் இந்தியாவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவுக்கான மண்டல இயக்குநர் பூனம் கேதர்பால், டெல்டா வகை கொரோனா 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியிருப்பதாக குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் கொரோனா வகையாக டெல்டா உருவெடுத்துள்ளதாகவும் மிக வேகமாக பரவி வருவது அதிர்ச்சியளிப்பதாகவும் பூனம் குறிப்பிட்டு பேசினார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் எடியூரப்பா தான் முதலமைச்சராக நீடிப்பார் என்று கர்நாடக துணை முதல்வர் அஸ்வத் நாராயணா தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா மாற்றப்படுவார் என்று பாஜக மாநில தலைவர் நளின்குமார் கட்டீல் பேசியதாக வெளியான ஆடியோ அம்மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த ஆடியோ போலியானது என்று நளின்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய துணை முதலமைச்சர் அஸ்வத் நாராயணா, தற்போதைக்கு அமைச்சரவையில் மாற்றம் இல்லை எனவும் எடியூரப்பா தான் முதலமைச்சராக தொடர்வார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கேரளாவில் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 37 ஆக உயர்ந்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு உயர்ந்திருக்கும் நிலையில் ஜிகா வைரஸ் பாதிப்பும் அதிகரித்திருக்கிறது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அதிக அளவில் ஜிகா வைரஸ் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி தொற்றுநோய் பரிசோதனை மையத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் மேலும் இருவருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர்களையும் சேர்த்து இதுவரை 37 பேர் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். சுருக்குமடி வேலைக்கு அனுமதி வழங்கக்கோரி கடலூர் தேவனாம்பட்டினத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சுமார் 10 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்டார்கள். அங்குள்ள கடலூர் புதுச்சேரி சாலையை மறித்த போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தனர். மறியலால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டை மடி வலை விவகாரத்தில் சட்டப்படியான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு மீனவர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். எந்த செயல் செய்தாலும் அரசு என்ன சட்டம் விதிக்கின்றதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அதை மீறுகின்றேன் என்று சொன்னால் அதற்கான நிலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதுபோல காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் அதை சரி செய்வதற்கான பணிகளை செய்வார்கள். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே உத்தரபுரத்தில் பாலம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த பெண்களை போலீசார் தரதரவனை இழுத்துச் சென்றனர். இந்த கிராமத்தில் பாலம் கட்டுவதற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இருதரப்பினரிடையே ஆதரவும் எதிர்ப்பும் உள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் பாலம் கட்ட கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாலம் கட்டும் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் வந்தபோது ஒரு தரப்பினர் எதிர்த்தனர். இதனால் போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் குழந்தைகளுடன் இருந்த பெண்களையும் தரதரவென்று இழுத்துச் சென்று போலீசார் கைது செய்தனர். காவல்துறை வந்து என்ன செஞ்சாங்க, 200 பேர் 300 பேர் காவல்துறையை வந்து நாங்கள் வேலை செஞ்சிருக்கிற இடத்த வந்து உண்ணாவிரதே இருந்தோம். சார்ட்டு நேற்று சொன்னோம், சார் கட்ட வராதிங்க, நாங்கள் அமைதியாக முறையில் இந்த 10 வருஷம் என்ன செஞ்சோமோ அதைத்தான் இப்பயும் செய்யப்படுறோம்னு சொன்னோம். அதே மீறி வந்து காவலர்களை வச்சு எங்கள் ஊரில் எல்லா விதம் எல்லாமே வந்து மக்கள் வந்து மக்களை அடி நடத்திருக்காங்க. திமுகவிற்கு பாஜக தான் எதிரி எனும் அடிப்படையில் தமிழக அரசியல் களம் நகர்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசனின் தந்தை மறைவுக்காக மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற அண்ணாமலை இரங்கல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சித்தாந்த அடிப்படையிலான கட்சிதான் பாஜக என்றும் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவோம் எனவும் பேசினார். நேச்சுரலா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முதல் எதிரி என்பதே பாஜக தான். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிறைய கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு கருத்துரிமை அவங்க என்ன சொல்றாங்களோ பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க. சித்தாந்த அடிப்படையில் ரெண்டே ரெண்டு கட்சி தான், ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமா அப்படிங்கறது தான் தமிழக அரசியல் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கோவையில் பட்டாக்கத்தியுடன் வலம் வந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வடவள்ளி பகுதியில் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமாக பைக்கில் சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை துரத்தி பிடித்தனர். அப்போது இளைஞர்கள் கத்தியுடன் இருப்பது தெரிந்தும் போலீசார் அங்கேயே விசாரித்து அனுப்பிவிட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து தனிப்படை போலீசார் விசாரிக்க காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் உத்தரவிட்ட நிலையில் பட்டாக்கத்தியுடன் வலம் வந்தது இளைஞர்கள் விஜய் மற்றும் நிர்மல் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். காரைக்குடி அருகே மீன்பிடி திருவிழாவின் போது தொண்டைக்குள் மீன் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அங்குள்ள குன்றக்குடி பெரிய கண்மாயில் தண்ணீர் வற்றியதால் மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று ஆர்வத்துடன் மீன்பிடித்தார்கள். அப்போது
கீழசேவல்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா எனும் இளைஞர் கண்மாயில் கிடைத்த மீனை தனது வாயில் கவிக்கொண்டு அடுத்த மீனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது தொண்டைக்குள் மீன் சிக்கியதால் மூச்சுவிட சிரமப்பட்டு தண்ணீருக்குள் மயங்கி விழுந்தார். உடனடியாக காரைக்குடி அரசு மருத்துவமனையில் இளைஞரை சேர்த்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். தில்லையில் வழக்கின் முதல் குற்றவாளியான புளோரிடாவை சேர்ந்த பால் அலர் ஜென்ஸிற்கு 8 மாத காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய பால் முட்டாள்தனமாக வன்முறையில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தார். ட்ரம்ப் 2020 என்ற கொடியுடன் அவர் வன்முறையில் ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவின. ஜெர்மனி பெல்ஜியத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 200 அதிகரித்திருக்கிறது. மேற்கு ஐரோப்பாவில் பெய்த கனமழையால் ஜெர்மனி பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஜெர்மனியில் மட்டும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 160 தாண்டியிருக்கிறது. பெல்ஜியத்தில் 36 உயிரிழந்திருக்கிறார்கள். 2 நாடுகளிலும் சேர்த்து 300 மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர். இந்த நிலையில் மீட்பு நடவடிக்கைகளை ஜெர்மனி அதிபர் ஆஞ்சலா மெர்க்கல் நேரில் பார்வையிட்டார். பல்வேறு பகுதிகள் இன்னும் வெள்ள நீரில் சூழ்ந்துள்ளன. இங்கிலாந்து நாட்டில் கொரோனா தளர்வுகள் அமலுக்கு வந்த முதல் நாளிலேயே இரவு நேர மதுமான விடுதிகளில் கொண்டாட்டம் களை கட்டின. டெல்டா வகை கொரோனாவின் தாக்கம் பிரிட்டனில் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி பல்வேறு இடங்களில் இரவு நேர கேளிக்கை விடுதிகள் மற்றும் மதுமான விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முகக்கவசமின்றி ஏராளமானோர் திரண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கட்டுப்பாடுகளை தளர்த்திய இங்கிலாந்து அரசுக்கு விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இடம்பெற்றிருப்பது